வணக்கம். நம்ம இப்போ ஹைபோதிசிஸ் டெஸ்டிங்கில் லார்ஜ் சாம்பிள்ஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். 400 men and 600 women were asked whether they would like to have a flyover near the residence. 200 men and 325 women were in the favor of proposal. Test whether the proportions are same. நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் தான். இதுவுமே ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 400 மென்ஸையும் 600 விமன்ஸையும் செலக்ட் பண்ணி அவங்கள உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஃப்ளைஓவர்னால் மேம்பாலம் மாதிரி ஏதோ சம்திங் கட்டலாமான்னு கேட்குறாங்க. அதில் 400 மெனில் 200 மென்ஸும் 600ல் 325 விமன்ஸும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஆமாம், வைக்கலாம் நீங்கள், அதை மேம்பாலம் கட்டலான்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செக் பண்ணோம்? இவங்களில் இவங்களில் 400 மெனில் 200 மென் அக்செப்ட் பண்ணாங்க இல்லையா, இது ஒரு ப்ரப்போர்ஷன். 600 விமன்ஸில் 325 அக்செப்ட் பண்ணாங்களே, இது ஒரு ப்ரொபோஷன். இந்த ரெண்டு ப்ரொபோஷன்ஸும் சேமாக தான் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம் டைப்பை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், அதுக்கான ஃபார்முலாவும் எழுதிக்கலாம். ஸோ இங்கே கிளியராகவே எங்கேயுமே மீன் வேரியன்ஸை கொடுக்காதனால இது கண்டிப்பாக ப்ரொபோஷன் சம் தான். சிங்கிளாக டிஃப்ரென்ஸான்னு பார்த்தோம்னா என்ன, 400 men 600 women ரெண்டு சாம்பிள் எடுத்திருக்காங்க. அப்போனா இது டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொபோஷன், இது ப்ரொபோஷன் சம். ஓகேவா? ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொபோஷன் ஃபார்முலா என்ன? P1 - P2 டிவைடட் பை இது ஸ்மால் P1. ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ × 1/n1 + 1/n2. நினைவு இருக்கா? இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்கோம். இதில் P என்ன? P1 P2 proportion clearly நமக்கு தெரியும். இந்த P இருக்கு இல்லையா, இது என்னன்னு எழுதிக்கலாம். N1 P1 + N2 P2 / N1 + N2ங்கிறது தான் Pக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சாம்பிள் அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை ஒரு ஒன் கிளான்ஸ் எழுதிக்கலாம். சாம்பிள் 1 வந்து மென்ஸ்னும் சாம்பிள் 2 வந்து விமன்னும் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ சாம்பிள் 1 எவ்வளோ பேர் எடுத்தாங்க? sample size, first sample size n1 = 400 இல்லையா, 400. sample size 2 எவ்வளோ? 600. ஓகேவா? இதில் எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணாங்க ப்ரப்போசலை, அதுதான் P1. அதாவது 400ல் 200 பேர் வந்து அக்செப்ட் பண்ணாங்க இல்லையா. டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக 0.5 வரும். அடுத்து இங்கே P2 வரும். P2ங்கிறது 600ல் 325 விமன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணாங்க ப்ரப்போசல் இல்லையா. ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 0.541ன்னு வரும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இது நமக்கு இந்த ஃபார்முலாவை பார்க்குறோம். ஃபார்முலாவில் தேவையானது P1 N1 N2 எல்லாம் எழுதிட்டோம். இன்னும் P நமக்கு தேவை, அது இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? P ஃபார்முலா என்ன? N1 P1 + N2 P2 / N1 + N2ன்னு வரும். ஸோ P = N1 எவ்வளோ? 400 இன்ட்டு 0.5 போடும்போது இங்கே 200 தான் வரும். ப்ளஸ் N2 வந்து 600 இன்ட்டு P2 போடும்போது 600 கேன்சல் ஆகிட்டு இங்கே 325 தான் வரும். டிவைடட் பை 400 N1 வந்து 400 ப்ளஸ் 600. இதை நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா P யோட வேல்யூ உங்களுக்கு 0.5246ன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவில் P வேண்டும், கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து Qவும் வேண்டும் இல்லையா. ஸோ Qக்கு ஃபார்முலா என்ன? 1 - P போட்டால் Q கிடச்சிடும். ஸோ 1 - P போட்டிங்கன்னா இந்த Q வேல்யூ வில் பி 0.4754ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு தேவையானதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப்பில் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். LOS அவங்க கொடுத்துருக்காங்களா? ஏதாவது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கல நம்ம என்ன பண்ணிக்கணும்? எப்போவுமே 5% level of significance எழுதிக்கணும். Now let us write the hypothesis H0 and H1. H0 என்ன? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டு ப்ரொபோஷன்ஸும் சேமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ H0 என்ன எழுதணும்? ஆமாம், ரெண்டு ப்ரொபோஷன்ஸும் சேம் தான் இல்லையா. ஸோ அடுத்தது இதுதான் நல் ஹைப்போதிசிஸ். அப்போ ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ் என்ன? ஜஸ்ட் அது சேமான்னு கேட்டால் சேம் இல்லை, ஈக்குவலான்னு கேட்டால் ஈக்குவல் இல்லை, டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டால் டிஃப்ரென்ஸ் இல்லை, அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டால் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு எடுத்துக்கிறது தான் H0. ஸோ ஜஸ்ட்டு இது உங்களுக்கு ஈக்குவல் நாட் ஈக்குவல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ H1ன்றீங்க என்னது? இங்கே நமக்கு 1 tailed வராது, 2 tailed. ஏன்னா அவங்க ஈக்குவலான்னு கேட்டிருந்தாங்க. ஈக்குவல்ன்றது நல் ஹைப்போதிசிஸ், நாட் ஈக்குவல்ன்றது ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ். ஓகேவா? நம்ம ஹைப்போதிசிஸ் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக் கண்டுபிடிக்கணும். இசட் ஃபார்முலா என்ன? P1 - P2 / PQ × 1/n1 plus 1 by m2. எல்லா values-ஐயும் எடுத்து நீங்கள் just substitute பண்ணலாம். P1 என்ன? P1 value is 0.5. P2 என்ன? 0.541 divided by square root of P என்ன? Q என்ன? P value is here. P நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அது இங்க இருக்கு 0.5246 0.5246. Q value வந்து 0.4754 into 1 by n1 is 400 plus 1 by n2 is 600. ஓகேவா, இதை நீங்கள் ஜஸ்ட் கால்குலேட்டரில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1.2539 வரும். ஓகேவா, ஸோ இங்கே நெகட்டிவில் தான் ஆன்சர் வரும், negative off னு வரும். இது z value, பட் நம்ம கம்பேர் பண்ணுறது மாடலஸ் ஆஃப் z வேல்யூ தான் கம்பேர் பண்ண போகிறோம். மாடலஸ் ஆஃப் z மாடலஸ் எடுத்திங்கன்னா 1.2539 தான் மாடலஸ் ஆஃப் z வேல்யூ. திஸ் இஸ் லெஸ் தென், இங்கே எழுதும் போதே இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம், நாட் ஈக்குவல்னு எழுதுறதுனால இது ஒரு டூ டெய்ல்டு டெஸ்ட்டு. டூ டெய்ல்டு ஒன்ஸ் எழுதுகிற உடனே பக்கத்தில் டேபிள் வேல்யூஸ்க்கு எழுதிக்கலாம். 1% ஒரு டேபிள் வேல்யூ, 5% ஒரு டேபிள் வேல்யூ. டூ டெய்ல்டுக்கு 1% வேல்யூவில் 1%க்கு 2.58, இங்கே 1.96. ஓகேவா, ஸோ அப்போது 5 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்க்கு ஆன்சர் என்ன, 1.96 விட 1.25 லெஸ்ஸராக இருக்கிறதுனால தேர்ஃபோர் வி அக்செப்ட் H0. அதாவது அவங்க பாய்ஸ் அண்டு கேர்ள்ஸோட ப்ரொப்போர்ஷன்ஸ் வந்து சேமாக தான் இருக்குதுன்னு ரொம்ப ப்ராப்ளமாக முடிக்கிறோம். ஓகேவா, தேங்க்யூ.